எல்லாருக்கும் வணக்கம். ஒற்றன் செய்தி வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். நான் எதிர்நீச்சல் படத்தோட டைரக்டர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் பேசுகிறேன். எதிர்நீச்சல் அப்படின்றது வந்து நடிகர் தனுஷா தயாரிச்சிருக்கு, சிவகார்த்திகை நடிச்சிருக்கிற ஒரு படம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி பேஸ்டு ஸ்கிரிப்ட். இதில் வந்து பிரியானந்த், நந்திதா, மெரினா சதீஷ், ஜெயபிரகாஷ் சார், மனோபாலா சார், சுவாமிநாதன் சார், அப்புறம் கன்னடத்துலேருந்து ஃபஸ்ட் டைமாக சரத் லோகிதாஸ்வான்னு, கன்னடத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஃபஸ்ட் டைமாக தமிழில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டோட பண்ணியிருக்கோம். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி பேஸ்டு ஒரு என்டர்டெய்னர். அதில் ஒரு சின்ன மெசேஜும் இருக்கும். இந்த படத்தில் வந்து அனிருத்தோட 5 சாங்ஸ் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆயிருக்கு. அது வந்து தியேட்டர்லேயும் வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த சாங்ஸ்க்கான ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். எல்லா சாங்ஸும் அவ்வளோ இதாக இருக்கும், எல்லோரும் சாட்டிஸ்ஃபைடாக வெளியில் போகிறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக போவீங்க. ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னராக அந்த படம் இருக்குன்றதில் இந்த இடத்துல என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். நான் வந்து டைரக்டர் பாலமேந்திரா சார்ட்டையும் டைரக்டர் வெற்றிமாறன் சார்ட்டையும் ஒர்க் பண்ணேன். ஒரு யங் டைரக்டர், ஒரு புதுசாக நம்ம இண்டஸ்ட்ரியில் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த நேரத்தில் ஒரு ஆக்டர், தனுஷ் சார் மாதிரி ஒரு ஆக்டர், இன்னொரு வளர்ந்தவர் ஒரு ஆக்டர் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு, ஒரு புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த இடத்துல நான் தனுஷ் சாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த எதிர்நீச்சலில் டைட்டில் எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண கேபி சாருக்கு நான் அந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லோரும் படம் மே 1 ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். எல்லோரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவோம்னு நான் கன்ஃபார்மாக அந்த இடத்துல நான் ஷூரிட்டி தரேன். எல்லோரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து தனுஷ் சார் வந்து முதல்ல சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு சொல்லியிருந்தார், வெற்றி சார்கிட்ட சொல்லியிருந்தார். வெற்றி சார் மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. வெற்றி சார் தான் வந்து இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு கதை இருக்குது, நான் எல்லா கதையும் அவரோட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது செந்தில்கிட்ட கேளுங்க அப்படின்னு தனுஷ் சார் காமிச்சார். ஸோ அவர் சொல்லி நான் ஒரு 2 நாளாக தனுஷ் சாரை போய் பார்த்தேன். பார்த்த உடனே அன்றைக்கே வந்து 1/2 hour கதை சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 நாளில் அடுத்த நாள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு சொன்னேன். ஸோ 2 days வந்து அட்வான்ஸ் வாங்கணும், அப்படி தான் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கு காரணம் வந்து வெற்றி சார் தான், இது த்ரூ ஆனதுக்கு காரணம் வந்து வெற்றி சார் தான். இல்லை சார், தனுஷ் சார் ஆடணுன்றது என்னோட சஜஷன் தான். நான் வந்து ஒரு கேமியோ, ஒரு ஐ மீன் ஒரு சாங் யாராவது கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொன்னேன். ஒரு இதுக்கு சாரே ப்ரொடியூஸ்ன்றதுனால சார் வந்தால் நல்லாயிருக்குன்றது இன்னும் இதாக இருந்துச்சு. நான் சார்கிட்ட கேட்டு பார்த்தேன், அவர் ஓகே அப்படின்னு சொன்னார். பட் கதை நம்ம சாங் ரெடியாக என்னாச்சுன்னா அது ஒரு லவ் பேஸ், லவ் ஃபெயிலியருக்கான ஒரு சாங் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஃபீமேலில் எதுவும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சார் 2-3 ஆக்டர்ஸை கேட்டாங்க. கடைசியாக நயன்தாரா மேடம் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க எந்த இதுவும் வாங்காமல் ஒரு காஸ்டியூம், ஈவன் காஸ்டியூம்ஸ் கூட அவங்களே வந்து டிசைன் பண்ணிவிட்டு அவங்களே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் அந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். இல்லை கண்டிப்பாக சினிமா ஃபிலிம் சினிமா மொழியை கற்றுக்கிறதுக்கு வந்து பாலமேந்திரா சார் வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா சினிமா வந்து எப்படி எடுக்கணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணுன்றது வந்து அவர் தான். அவரோட மொழி, அவரோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லான, அதை தான் நான் கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டில். 21 சினிமாவுக்கு வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. வெற்றி சாரும் வந்து, அதாவது பாலமேந்திரா சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து பர்ஃபெக்ஷனாக என்னன்றதை வந்து நம்ம அவர்கிட்ட கற்றுக்கலாம். சினிமா எப்படி எடுக்கணும், சினிமாவுக்கும் லைஃபுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த விஷயங்கள் எல்லாமே அவரோட அதாவது வாழ்க்கையை வந்து வாழ்ந்து அவர் காட்டுவார் எல்லாத்துக்கும். நம்ம கூட இருந்த ஒரு 5 நான் வந்து லைஃப்பை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு, என்ன மாதிரி இது பண்ணணுன்றது வந்து அவரோட லைஃப்லேருந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். வெற்றி சார் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அண்ணன் மாதிரின்னு சொல்லலாம். வெற்றி சாரோட ஆட்டிடியூட், அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ், அவரோட கண்டென்ட் சூஸிங், இதெல்லாமே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு. நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக ஒருத்தர் எடுத்துக்கணும் அப்படின்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அது வெற்றி சார் தான். அவர் மாதிரி ஒரு படம் பண்ணணும், அவர் மாதிரி ஒரு ஃபில்ம் மேக்கராக வரணுன்றதான் என்னோட ஆசை. ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த வாய்ப்புக்கு இது பண்ண அவருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன்.